வணக்கம் நண்பர்களே, இன்று நாம பார்க்க போவது ஆக்சிடென்ட் ஃப்ரீ சர்வீஸ் அவார்ட், அதாவது அப்சா அப்படி சொல்வாங்க. இது யாருக்கு கொடுக்கப்படும் அப்படினா, ரயில்வே வேலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள், எந்த ஒரு ஆக்சிடென்ட் இல்லாம வேலை பாத்தீங்கனா அதற்காக நீங்க ரிட்டையர்மென்ட் ஆகும்போது 3 மாச சம்பளம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதிகபட்சமாக அப்படி சொல்லிருக்காங்க. இப்போ இந்த அவார்டு வந்து எப்போ இந்த ஸ்கீம்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படினா 1/1/1999 இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சது 90% ஆஃப் ரயில்வே எம்ப்ளாயீஸ்க்கு இன்னமும் தெரியாம இருக்கு. இந்த அவார்டு யார் யாருக்கெல்லாம் இந்த அவார்டு கொடுக்கறாங்க அப்படினா, டிரைவர்ஸ், அதாவது முத வந்து டிரைவர்ஸ் சொல்லுவோம்ல, ஃபர்ஸ்ட் டிரைவர்னு சொல்லாங்க, இப்போ வந்து எல்பி ஏஎல்பி அப்படின்னு சொல்றோம், அவங்களுக்கு மோட்டார்மேன், இவங்களுக்கு அவார்டு கிடைக்கும். எஸ்எம்எஸ்எஸ் பாயிண்ட்ஸ்மேன், கேபின்மேன், சுவிட்ச்மேன், இவங்களுக்கும் அவார்டு கிடைக்கும். இந்த எல்பி ஏஎல்பி மோட்டார்மேனுக்கு அதிகபட்சமாக 3 மாச சம்பளம், ரிட்டையர் ஆகும் போது அதிகபட்சமாக 3 மாச சம்பளம் எக்ஸ்ட்ரா. இவங்களுக்கு வந்து எஸ்எஸ்எஸ்எம் பாயிண்ட்ஸ்மேன், கேபின்மேன், சுவிட்ச்மேன், இவங்களுக்கு அதிகபட்சமாக 2 மாச சம்பளம் எக்ஸ்ட்ரா. எப்போ ரிட்டையர் ஆகும் போது, நீங்க எப்போ ரிட்டையர் ஆகுறீங்களோ அப்ப என்ன சேலரி வாங்குறீங்களோ அந்த சேலரி தான் உங்களுக்கு தருவாங்க, ரைட். அப்போ எவ்வளவு எவ்வளவு கிடைக்கும் இந்த அவார்டு வந்து எவ்வளவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, இப்ப டிரைவர்ஸ் இருக்காங்களே எல்பி ஏஎல்பி மோட்டார் மேன் வந்து, நீங்க 7 வருஷம் சர்வீஸ்ல இருந்தீங்கன்னா மேக்சிமம் அப் டு 7 இயர்ஸ் வரைக்கும் இருந்தீங்க 20 டேஸ் சேலரி உங்களுக்கு உண்டு. அப் டு 15 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருந்தீங்கனாக்கும் 40 டேஸ் சேலரி, அப் டு 23 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருந்தீங்களா 60 டேஸ் சேலரி, பியாண்ட் 23 இயர்ஸ் சர்வீஸ் அப்படின்னா 90 டேஸ் சேலரி. இது வந்து யாருக்குன்னா டிரைவர்ஸ், அதாவது எல்பி ஏஎல்பி அண்ட் மோட்டார் மேனுக்கு. இதே இது இப்ப எஸ்எம்எஸ்எஸ் பாயிண்ட்ஸ் மேன், கேபின் மேன் அண்ட் சுவிட்ச் மேனுக்கு எவ்வளவு சேலரினா, அப் டு 7 இயர்ஸ் சர்வீஸ் அப்படின்னா 15 டேஸ் சேலரி, அப் டு 15 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா 30 டேஸ் சேலரி, அப் டு 23 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா 45 டேஸ் சேலரி, பியாண்ட் 23 இயர்ஸ் அப்படின்னா 60 டேஸ் சேலரி. இதெல்லாம் எப்ப தருவானாக்க, நீங்க ரிட்டையர்ட் ஆகும்போது எக்ஸ்ட்ரா, ரிட்டையர்மெண்ட்ல நிறைய அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா, அதை தவிர பிளஸ் எக்ஸ்ட்ரா இந்த சேலரி உங்களுக்கு கிடைக்கும். மறந்துடாதீங்க, நீங்க எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த ஒரு ஆக்சிடென்ட் இல்லாம வேலை பார்த்துக்கணும், டிசிப்ளினா வேலை பார்க்கணும், ரொம்ப முக்கியம். இதுல மேஜர் பெனால்டி ஏதாச்சும் நீங்க வாங்கினீங்கன்னா, பயங்கரமான ஆக்சிடென்ட் அது மேஜர் பெனால்டி வாங்கினீங்களா, உங்களுக்கு இந்த அவார்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. சப்போஸ் மைனர் பெனால்டி வாங்கினீங்களா, உண்டு. ஆனா எப்படி உண்டு அப்படின்னு சொன்னா, மைனர் பெனால்டி வாங்கினீங்கன்னா, ஒரு மைனர் பெனால்டி வாங்கினீங்கன்னாக்க நீங்க டோட்டலா வாங்குவீங்க இல்லையா, அந்த சேலரி அதாவது இந்த ஆக்சிடென்ட் ஃப்ரீ சர்வீஸ் அவார்டுல வந்து 30% லெஸ் பண்ணிடுவாங்க. ஒரு பெனால்டி அதாவது மைனர் பெனால்டி ஒன்னு வாங்கினீங்கனாக்க 30% லெஸ் பண்ணிடுவாங்க. சப்போஸ் ரெண்டு பெனால்டி வாங்கினீங்க அப்படின்னா 70% லெஸ் பண்ணிடுவாங்க. மூணு பெனால்ட்டியோ இல்ல மூணுக்கு மேல உள்ள பெனால்டி வாங்கினாக்க உங்களுக்கு எந்ததுமே கிடைக்காது. அப்போ ஒரு சப்போஸ் இப்ப எல்பி ஏஎல்பி வந்து ரிட்டையர் ஆகும் போது ஒரு 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொன்னா, எக்ஸ்ட்ரா எவ்வளவு கிடைக்கும், அதிகபட்சமா எந்த ஒரு ஆக்சிடென்ட் இல்லாம வேலை வந்து எவ்வளவு கிடைக்கும், 3 மாச சம்பளம். சோ 1.5 லட்சம்னாக்க 4.5 லட்சம் உங்களுக்கு கிடைக்கும். இதே எஸ்எம்எஸ்எஸ் பாயிண்ட்ஸ் மேன், சப்போஸ் எஸ்எம்எஸ்எஸ் எடுத்துருக்கீங்களே, இவர் வந்து ஒரு 1.5 லட்சம் வச்சுக்கோமே, இப்ப 1.5 லட்சம் வாங்குற சம்பளம் அப்படின்னா அவருக்கு எவ்வளவு, அதிகபட்சமா 3 லட்சம் கிடைக்கும். அப்போ எந்த ஒரு ஆக்சிடென்ட் இல்லாம வேலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவார்டு இருக்கு. அந்த அவார்டு வந்து நிறைய பேத்துக்கு வேலை பார்த்து கொண்டிருக்கும் ரயில்வே நண்பர்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியாது. அதனால இனிமேலாச்சும் நீங்க வேலை பார்க்கும் போது 100% அட்டென்டிவா இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த அவார்டை வாங்குறதுக்கு அதிக பேர் முயற்சி பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பாக. நீ ஒரு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் ஃபெயிலியர் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சிக்னல் ஃபெயிலியர்னா ரொம்ப யோசிச்சு பண்ணுங்க. டைம் கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ட்ரெயின் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நின்றாலும் தப்பு கிடையாது. ஆனா ஆக்சிடென்ட் இல்லாம நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவார்டு உண்டு. அதனால எப்பவுமே வந்து என்ன சொல்லுங்க, எஸ்எம் சார்
எஸ்எஸ்ஆர் இருந்தாலும் சரி, பாயிண்ட்ஸ் மேன், கேபின் மேன் அல்லது எல்பி ஏஎல்பி இருந்தாலும், ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னா கண்டிப்பாக டைம் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் தவறு கிடையாது. ஆனா எந்த சூழ்நிலையும் ஆக்சிடென்ட் இல்லாம ரூலை வந்து வயலேட் பண்ணாம நீங்க வேலை பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அவார்டு காத்து கொண்டிருக்கிறது. மறந்துடாதீங்க, எந்த ஒரு ஆக்சிடென்ட் இல்லாம வேலை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நாம முயற்சி பண்ணணும். நன்றி நண்பர்களே, இந்த ஆக்சிடென்ட் ஃப்ரீ அவார்டை பத்தி பிரீஃபா தான் சொல்லியிருக்கேன், இதோட டீடைலா வந்து இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். எந்த ஒரு ஆக்சிடென்ட் இல்லாம வேலை பார்த்து இந்த அவார்டை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.